Hello everyone, this is Balaji. In the video, Nifty பற்றி தான் பார்ப்போம். மார்க்கெட் என்னப்பா அது மேலே போதா தெரியல, கீழே வருதா தெரியல, எல்லோரும் கீழே வரோம் வரோன்னு எதிர்பார்க்குறாங்க, இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலான்னு. ஆனால் வந்து படிப்படியாக ஒரு சும்மா குட்டி குட்டியான டோஜி டோஜி போட்டு கேப் அப் போயிட்டு 10,700 மேலே வந்து இப்போ போயிட்டுருக்கு. என்ன தான் நடக்குது மார்க்கெட்டில்? மார்க்கெட்டை வந்து ஏதுமா இறங்குமா, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கப்பா அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து மார்க்கெட்டோட கண்டிஷன் அப்படி தான் இருக்குது. ஈவன் வந்து அவங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பர்ட்ஸோட வியூஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க, அதில் பார்க்கும்போது அவங்களோட கருத்தே வந்து முரண்பாடு இருக்குது. ஒருத்தர் வந்து ஏறோன்றாங்க, ஐசிஐசிஐ டைரக்ட்லேருந்து ஒரு மாதிரி சொல்கிறாங்க, ஏஞ்சல் ப்ரோக்கிங்கோட ஹெட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க, ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸோட ஹெட்டு வந்து ஒரு மாதிரி சொல்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து ஒரு மாதிரி வந்து அவங்களோட வியூ வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பாவம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க போல். அந்தளவுக்கு வந்து ஒருத்தவங்க வியூ சொல்கிறாங்க, ஆனால் எல்லாருமே வந்து ஒரு முரண்பாடு இருக்குது. ஸோ எப்படி தான் நம்ம வந்து இப்போ மார்க்கெட்டில் பிகேவ் பண்ணுறது அப்படின்றது ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஒரு மனப்பான்மை இருக்க தானே செய்யும். மார்க்கெட் வந்து இறங்கும் எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் வந்து ஏறிட்டே தான் இருக்குது. நம்ம வந்து பை பண்ணாமல் வந்து அப்படியே வச்சுட்ருக்கோம். 7,500 இறங்கும் ஒன்றும் வந்து க்ராஷ் ஆகும், 6,200 போகும், சில பேர்லாம் 2,000 போகும் சொன்னாங்க. எங்கே போனாங்க தெரில அவங்களாம். அது மாதிரிலாம் போனால் இப்போ பாருங்கள் 10,700 மேலே போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. ஸோ என்ன தான் நடக்குது ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தா, என்ன இப்போ பாசிட்டிவ் சென்டிமெண்ட் மார்க்கெட்டுக்கு வந்தாலும் இப்போது கரண்ட் சினாரியோ படி மார்க்கெட்டோட ட்ரெண்டு வந்து மொமெண்டம் வந்து லூஸ் ஆகிடுச்சு. அந்த ப்ரீத்திங், அதாவது ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் ரேலி வந்து கிடையாது இப்போ. ஓகே, அதோடய டிமாண்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஆல்ரெடி ஓவர் பாத் ரீஜனில் இருக்குது. ஓகே, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மந்தோட ரிசல்ட்ஸ், அதாவது இந்த ஃபஸ்ட்டு குவார்டர் ஃபினான்ஷியலர் இந்த 2021 ஃபஸ்ட்டு குவார்ட்டரோட ரிசல்ட் வந்து இப்போ ஜூன் 15th மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை நோக்கி வந்து மார்க்கெட்டோட வந்து எதிர்பார்ப்பு வந்து திரும்பிடும். ஸோ அதோட ரிசல்ட்டை பொறுத்து மார்க்கெட்டை வந்து பிகப் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால வரைக்கும் இந்த கன்சல்டேஷன் மோட் வந்து தொடரும் அப்படின்னு வந்து சில பேர் கருத்து சொல்கிறாங்க. சில பேர் வந்து யூஎஸ் டேட்டா, அது ஜூலை மந்தோட டேட்டா வரப்போது அதை வச்சு மார்க்கெட் பிகேவ் பண்ணும் அப்படின்றாங்க. அது என்னன்றதை பார்த்துட்டு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆப்ஷன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்டில் சில சேஞ்சஸ் இருக்குது. 10,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 34,000 வந்து அதிகமாக இருக்குது கம்பேர் வித் கால் ஆப்ஷன் சொல்கிறேன். ஓகே, கால் ஆப்ஷனில் 11,500 கிட்ட உங்களுக்கு வந்து 27,000 கிட்ட வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ அது இல்லாமல் குளோபல் இண்டிசஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்தியா விக்ஸு, நிஃப்டி பேங்க்கு, நிஃப்டி என்னென்ன ட்ரெண்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் லெவலில் இருக்குது, அப்கமிங் வீக்கில் எப்படி அப்ரோச் பண்ணலாம் மார்க்கெட்டை அப்படின்றத ஓரளவுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ண பார்க்குறேன். கண்டிப்பாக கவனமாக பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ கிடைக்கும், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மோதிலால் சொல் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள். தெர் இஸ் அ ஃபியர் ஆஃப் ரைசிங் கோவிட் கேசஸ் லீடிங் டு த லாக்டவுன் அகெயின். ஓகே, த கமெண்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஒயில் ஆன் த அதர் சைட் த ஏர்னிங் சீசன் would be a key significant as it faced by the maximum brunt of lockdown. The market volatile in the near term. Stay cautious while traders should keep booking profit at the regular interval. யார் இது பார்த்தீங்கன்னா, அது இல்லாமல் நிஃப்டி ஃபார்ம்டு டோஜி கேண்டல் அந்த டெய்லி ஸ்கேல் விச் இண்டிகேட் த இண்டிஜினஸ் மார்க்கெட்ஸ் இன் அவர் வீக்லி சார்ட் இஸ் அ ஸ்மால் புல்லிஷ் கேண்டல். ஓகே, ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு சேலஞ்சான விஷயந்தான். இந்த டைமில் நிஃப்டியை ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சேலஞ்ச், ப்ரெடிக்ட் பண்ணுறதே விடுங்க, அப்ரோச் பண்ணுறதே வந்து மார்க்கெட் இந்த டைமில் அப்ரோச் பண்ணுறதே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா நிறைய பேர் ஸ்விங் ட்ரேடு இந்த பொசிஷன் ட்ரேட்லாம் எடுக்கணும்னு ஆசையாக இருக்காங்க. அந்த டைமில் வந்து மார்க்கெட்டை வந்து ஏறுமா இறங்காமா தெரில. ஸோ பாசிட்டிவாக போதுன்னு நான் நினச்சாலும் நிறைய ஸ்டாக் வந்து அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டேங்குது. இண்டெக்ஸ் மட்டும்தான் ஏறுது, அந்த காற்றடித்த பையடா அப்படின்னு சொல்லுவாங்களே, இண்டெக்ஸ் மட்டும்தான் ஏறுது தவிர அந்த ஸ்டாக்ஸ் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டேங்குது. அப்போ ஏதோ சம்திங் ராங்கில்ல. ஓகே, இவங்க இப்படி சொல்கிறாங்க. இன்னொன்று ஐசிஐசிஐ டைரக்டில் பார்த்தீங்கன்னா, வி எக்ஸ்பெக்ட் த இண்டெக்ஸ் அண்டர் க்ரோ ஹெல்த்தி கன்சால்டேஷன். இந்த ஹெல்த்தி கன்சால்டேஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் மார்க்கெட் வந்து ஏறுங்க. ஆனால் இது வர மாட்டாங்க. ஒன்று இந்த சைட் வேலையே போயிட்டு இருந்தால் வேஸ்ட்டு, ஒன்று நல்லா இறங்கணும், அது வந்து கரெக்ஷன், ஹெல்த்தி கரெக்ஷன், இல்லைனா நல்லா ஏறணும், ஏதாவது ரெண்டு நடக்கணும். ஒன்றுமே எதுவுமே பண்ணாமல் அப்படியே சைட் வேலையே அரைச்சமாகவே அரைச்சிட்டு போயிட்டு இருந்தால் எதுவுமே வேலைக்கு ஆகாது. வி எக்ஸ்பெக்ட் இண்டெக்ஸ் டு அண்டர் க்ரோ ஹெல்த்தி கன்சால்டேஷன் இந்த broad range of 10,900 to 10,600 amid stock spices specific action we enter the Q1 இந்த பாருங்க FY21 ரிசல்ட் சீசன். ஸோ இது வந்து ஒரு மெயினாக பார்க்குறாங்க இவங்க, அதாவது சாம்கோ இவங்க எல்லாமே டிமேட் அக்கௌண்ட்டோட அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஹெட்டு சிஇஓ வட்ட அவங்களாம் சொல்கிறது தான், கருத்து தான்.
சாம்போ செக்யூரிட்டிஸ் ஸ்டாக் நோட் பார்த்திங்கன்னா ஒன்லி எ ஃபியூ ஹெவி வெயிட் ஆர் டிரைவிங் த இண்டெக்ஸ் ஹையர். ஓகே, த பேங்க் நிஃப்டி விச் ஹேட் பீன் ரைசிங் மியூட்டட்லி அன்டில் நவ். வி பிலீவ் த மார்க்கெட் இஸ் லிட்டில் ஸ்ட்ரெச்சர் இன் த ஷார்ட் டேர்ம் அண்ட் எக்ஸ்பெக்ட் எ வெரி லிமிட்டட் அப்சைடு. இது ஞாபகம் வச்சுங்க, வெரி லிமிட்டட் அப்சைடு. 10,600 வில் பி அ சிக்னிஃபிகன்ட்லி டென் டு த ஸ்ட்ரென்த் ஆஃப் த புல்ஸ். எல்லாருமே இந்த லெவல்ஸ் சொல்கிறாங்க, 10,600 ஒரு ஸ்ட்ராங் வந்து சப்போர்ட்டாக வந்து புல்லிஷ்க்கு இருக்கும், இந்த லெவல் போயிட்டு திரும்பிச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. இது ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம பார்ப்போம் என்ன லெவலில் இருக்குது அப்படின்றத. Q1 FY21 ரிசல்ட் அ பிட் ஸ்லோ, பட் த இம்பார்ட்டன்ட் ஹாஸ் அஸ் இம்பாக்ட் ஆஃப் போஸ்ட் லாக்டவுன் சினாரியோ, த எக்ஸ்டென்ட் ஆஃப் டிமாண்ட் அப்ஸ்டேக் இன் த எக்கனாமி. ஓகே, இவங்க ஏஞ்சல் ப்ரோக்கிங்கில் பாருங்கள், ஆஃப்டர் த கன்சால்டேஷன் வி எக்ஸ்பெக்ட் நிஃப்டி டு ரெசியூம் இட்ஸ் அப்வர்ட் மார்ச் இஃப் குளோபல் மார்க்கெட் ரிமைன் சப்போர்ட்டிவ். இவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க பாருங்கள், குளோபல் மார்க்கெட் சப்போர்ட்டாக இருந்தால் மார்க்கெட் வந்து ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் வில் பி வாட்சிங் அவுட் கீ யூஎஸ் எக்கனாமிக் டேட்டா பாயிண்ட்ஸ் லைக் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அண்ட் த ரீட்டெயில் சேல்ஸ் ஃபார் த மந்த் ஆஃப் ஜூன் 2020, மேனுஃபேக்சரிங் இண்டிசஸ் ஃபார் த மந்த் ஆஃப் ஜூலை லைக் NY எக்ஸட்ரா. ஓகே, ஸோ யூஎஸ் குளோபல் மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணி அவங்க சொல்கிறாங்க. கோடாக் மகிந்திரா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள், ரீட்டெயில் பார்ட்டிசிபேஷன் ஹஸ் கோன் பேக் டு ப்ரீ கோவிட் லெவல். த்ரீதா, வி பிலீவ் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இன் ரிட்டர்னிங் டு த இந்தியன் மார்க்கெட். ரீட்டெயில் பார்ட்டிசிபேண்ட்டோட அந்த பார்ட்டிசிபேஷன் லெவல் வந்து கோவிடுக்கு முன்னாடி எந்தளவுக்கு இருந்ததோ அந்த பார்ட்டிசிபேஷன் லெவல் வந்து வந்துடுச்சு அப்படின்றாங்க இவங்க. ஸோ வி பிலீவ் டொமஸ்டிக் டிமாண்ட் வில் இது, பட் இன்ஸ்டிடியூஷனல் பார்ட்டிசிபேஷன் இஸ் நாட். தெரியுதா இவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னு, ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து அதில் குஜராயிட்டாங்க, நல்லா வந்து மார்க்கெட்டை ஏறும் அப்படின்னு நினச்சிட்டு, ஆனால் வந்து இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் வந்து அந்தளவு பார்ட்டிசிபேஷன் இல்லை அப்படின்னு இவங்களே சொல்கிறாங்க. வி பிலீவ் த டொமஸ்டிக் டிமாண்ட் வில் ரீபவுண்ட் ஸ்ட்ராங்லி, த குட் மெட்டல் த மெட்டல் ஸ்டாக்ஸு வி ஹாவ் எக்ஸ்போஷர் இன் மெட்டல் சில செக்டர்லாம் சொல்கிறாங்க, அப்ரோச் பண்ணுறாங்க ப்ராடர் மார்க்கெட், அக்ரோ கெமிக்கல்ஸ், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் வியூ ஆன் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு, அதுக்கப்புறம் சி ஹையர் யூசேஃப் ஆர் டெலகாம் டேட்டா, டெலகாம் வில் ரிமைன் ஓகே. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு அப்ரோச் பண்ணுறதா சொல்கிறாங்க, எக்ஸ்போஷர் அதிகமாக தரதா வந்து. ஓகே, ஸோ இப்போ நான் கம்மிங் பேக் டு த டெக்னிக்கல் அனாலிசிஸ், இது பார்த்துட்டு நம்ம வந்து எஃப்ஐ ஆக்டிவிட்டியில் அதெல்லாம் பார்ப்போம். நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ் எடுத்து வச்சுருக்கேன், டெய்லி சார்ட்டு நான் வீக்லி எடுக்கிறேன், ஃபஸ்ட்டு வீக்லி பார்த்துட்டு டெய்லி வரும். தெரியுது அவங்களுக்கு, அதாவது அந்த மொமெண்டம் லூஸ் ஆகிட்டே வருது பாருங்களேன், இந்த ஏற்றம் இந்த எவ்வளோ புல்பேக் ராலி கொடுத்தது, ஒரு நல்ல கரெக்ஷனாக ஒரு நல்ல ஏற்றம், இந்த ஏற்றம் வந்து இங்கே வரும் அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பு. இது ஒரு அப் ட்ரெண்டே இருந்தாலும், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது ஒரு அப் ட்ரெண்டே, இங்கே வந்து ஜஸ்ட் கனெக்ட் திஸ் கரெக்டாக, இந்த லோ ஹைலாம் கனெக்ட் ஆகுதா, இந்த லெவல் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து நீங்கள் வெஜ் பேட்டர்னாக எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு சேனலாக எடுத்துக்கோங்க, வாட் எவர். இந்த ட்ரெண்டு படி பார்த்தா பார்த்திங்கன்னா அந்த எப்போல்லாம் வந்து ஹை போதோ அந்த ரெசிஸ்டன்ஸ் தொடுதோ கீழே வருது, அந்த சினாரி இந்த லெவலில் நடந்ததுன்னா வச்சிங்கன்னா நல்ல ஒரு புல் பேக் ராலி கிடைக்கும். ஆனால் அந்த புல் பேக் ராலி வந்து கொடுக்கணும், அட்லீஸ்ட் வந்து ஒரு 10,600 இந்த ரேஞ்சு தான் அவங்க சொல்கிறாங்க சப்போர்ட்டாக, 10,600 அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கிட்ட வந்துட்டு, இல்லை அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 10,300 அட்லீஸ்ட் வந்து வரணும், வந்தால் தான் வந்து அந்த ட்ரெண்டு வந்து ஹெல்த்தியாக இருக்கும், இல்லைனா வந்து இது அப்படியே சைட் வேலே போகும். பிரேக் அவுட் ஆனாலும் ஒரு பெரிய லிக்விடிட்டி, அதாவது பெரிய லிக்விட் இந்த எஃப்ஏ நிறைய ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் பை பண்ணி ஒரு குளோபல் மார்க்கெட் சப்போர்ட் இருந்தால் மேபி வந்து ஸ்ட்ராங் பிரேக் அவுட் நடக்கணும், இல்லைனா இப்படியே தான் வந்து சைட் வேலே போயிட்டுருக்கோம், ஒரு டைம் வந்து அப்படியே விழுறது கூட வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சினாரியோ. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டு உங்களுக்கு தெரியணும், அதாவது எக்ஸ்டெண்டட் ட்ரையாங்கல்னு சொல்லுவாங்க, ஒரு 2-3 மந்த்ஸுக்கு முன்னாடி, ஐ மீன் சாரி 1 இயருக்கு முன்னாடி, ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த ட்ரெண்டு வந்து ஃபேமஸாக இருந்தது. இந்த சினாரியோ தான், அதாவது அந்த ட்ரையாங்கல் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். அந்த சினாரியோ இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ரேஞ்சுக்கு மேலே போகணும் மார்க்கெட்டு, ஏன்னா இந்த சைடு வே வந்து ரொம்ப, இந்த சைடு இங்கே பாருங்கள் மார்க்கெட் ஏறத்துக்கு முன்னாடி ரொம்ப நாள் சைடு வேல இருந்தது, 1.5 மாதம் 2 மாதம் கிட்டத்தட்ட 3 மாதம் மேலே இந்த சைடு வேல இருந்தது, அதே மாதிரி இந்த இடத்துலையும் இருந்தது, இந்த இடத்துலையும் அந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணியிருக்கு. அரவுண்ட் வந்து இது பார்த்திங்கன்னா 11,000 அப்படின்ற ரேஞ்சை உடைக்கணும். இப்போ வந்து அந்த மார்க்கெட் கன்சல்டேஷன் நடுவில் இருக்குது, தெரியுதா அந்த வீக்லியில்,
ஸோ இதிலே வந்து 10,900 டு 10,000 இவங்க செல் நான் சொன்ன லெவல் 10,600 இல்லை 550 அந்த ரேஞ்ச் வந்து ஒரு கன்சால்டேஷன் மோடாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு. இது வந்து அப்டெண்டாக இருந்தால் சொல்கிறேன், அப்டெண்டாக இருந்தால் இந்த கன்சால்டேஷன் 11,000 டு 10,600 இல்லை 10,550 இந்த ரேஞ்ச் வந்து 400 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கன்சால்டேஷன் மோட ப்ரீவியஸ் சினாரியோ ஹிஸ்ட்ரி வச்சு சொல்கிறேன். இந்த லெவலில் இந்த லெவலில் அதேமாதிரி இது ஆக்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து மேலே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். இது வந்து கரண்ட் லெவல் கன்சால்டேஷன் மோடுக்குள்ளே கன்சால்டேஷன் ஃபேஸ்க்குள்ளே வந்து ஆன் செட் ஆகிருக்கு நிஃப்டி. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ட்ரெண்டு பாருங்கள். ஸோ டெய்லி ட்ரெண்டில் வந்து இட்ஸ் லுக் லைக் ஏ மொமெண்டம் ஸ்ட்ராங்காக லூஸ் ஆகுது, தெரியுதா? டோஜி வந்து பிரிண்ட் ஆகிருக்கு அப்சைடு வந்து. இது வந்து எப்படி பார்க்கலாம், அது வந்து புல்லிஷ் வந்திருக்கு. அப்போனா வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு ரிவர்சலாக இந்த பேரிஷ்கா, இல்லைனா அப் ட்ரெண்டுக்கு ஒரு ரிவர்சலாக அப்படி பார்க்க முடியுமா? இப்போ வந்து டோஜி போட்டிருக்கனால இந்த கேண்டில் பிரேக் ஆகி கீழே வந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு பீரேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். நல்லா இறங்கணும்னு வைங்களேன், இது பாருங்கள் ஒன்றுமே இது பாருங்கள் 1, 2, 3 எல்லாமே ஒரு இண்டிசஸ் மூவ் தான். ஒரு நல்லா ஒரு அடியடினு ஒரு 300-250 பாயிண்ட் அடித்து கீழே வந்து வந்தாங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். உடைக்கணும், உடைச்சா தான் இந்த லெவல் மேலே உடைச்சி கீழே வரணும். அரவுண்ட் வந்து 10,683 கிட்டே இருக்குது. இதுக்கு கீழே வந்து ஓப்பன் க்ளோஸ் வச்சாங்கன்னா ஒரு நல்ல ஒரு இறக்கம் வரும். ஓகே, ஸோ இது வந்து கன்சால்டேஷன் நம்ம எடுத்துக்கலாம். இப்போதைக்கு பொசிஷன் ட்ரேடர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஜஸ்ட்டு மார்க்கெட்டை வேடிக்கை பாருங்கள். நிஃப்டி பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ் பேட்டர் மாதிரி குட்டியாக ஃபார்மேஷன் வந்திருக்கு. இந்த லெவலில் பாருங்கள், ஓகே இட்ஸ் லுக் லைக் ஏ பர்ஃபெக்ட் வெஜ் பேட்டர்ன். ஸோ அழகாக வந்து இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். இது வேணால் இந்த ட்ரெண்டை வந்து நீங்கள் பார்த்து நிஃப்டி பேங்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்களாம் இந்த வெஜ் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஹையர் த ப்ராபபிலிட்டி. இது பிரேக் ஆச்சு அப்படின்னா, இப்படி பிரேக் ஆகிட்டு இப்படி திரும்பி இப்படி வந்ததுன்னா ஹையர் த ப்ராபபிலிட்டி. அதாவது பார்த்தீங்கன்னா பிரேக் ஆச்சுன்னா 21,000 வந்து ஸ்ட்ரெயிட்டவே. இப்போ கரண்ட் லெவல் வந்து 22,300 இருக்குது. பிரேக் ஆச்சுன்னா இதை இந்த லைனை போட்டு பிரேக்கிங் பாருங்கள். அதாவது இந்த நிஃப்டி பேங்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க, நிஃப்டி ஸ்டாக்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்களாம் ஷார்ட் செல்லிங் வந்து இது யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ இது கன்சிடர். அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. இது அப்ட்ரெண்டாக இருந்தாலும் ரீட்ரேஸ்மெண்ட் வரும், அது வந்து ஒரு வெஜ் பேட்டர்ன் மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து அந்த எஃப்ஐ ஆக்டிவிட்டி அதெல்லாம் பார்த்துடலாம். எஃப்ஐயில் பார்த்தீங்கன்னா கேஷ் செக்மெண்ட்டில் வந்து நெட் செல் 1,000 கோடிக்கு மேலே நெட் செல்லு. எஃப்அண்டோவில் வந்து ரெண்டு சைடும் வந்து கரெக்டாக ஹெட்ஜிங் மாதிரி பண்ணியிருக்காங்க 1,000 கோடிக்கு மேலே. குளோபல் மார்க்கெட்டில் எல்லா மார்க்கெட்டும் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான். மார்க்கெட்டு 27 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது. லாஸ்ட்டு எல்டிபி மாதிரி எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்ப்போம் அதுக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஆப்ஷன் செயின் காட்டுறேன் உங்களுக்கு. இதை சொன்னால அதை பாருங்கள், 34 லட்சம் கிட்ட இப்போ 10,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது. இது வந்து ஜூலை மந்தோட இது, ஆனால் இதில் வந்து 27 லேக்ஸ் தான் காலில் வந்து 11,527 லேக்ஸ். ஸோ கம்பேர் வித் வந்து உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்பேர் பண்ணும்போது 10,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் கும்பல் அதிகமாக இருக்குது. அப்படின்னா அது ஒரு பீரிஷ் சென்டிமெண்ட்டுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஓகே, ஓவராலாக வந்து ஒரு கன்சால்டேஷன் மூலம் தான் நிஃப்டி. இப்போதைக்கு சும்மா விட்டு பிடிங்க, பார்ப்போம் June 15 அந்த டேட்டாலாம் வரட்டும், அமைதியாக இருக்கிறது நல்லது. இதுதான் என்னோட நம்மளோட வியூ. புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன், புரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம டெலகிராம் குரூப் இருக்க தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் ஜாயின் பண்ணிக்கிங்க. நன்றி.